இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் நுழைந்தார்கள், நரகத்தில் நுழைந்தார்கள். அல்லாஹ் நாடியவற்றை பார்த்தார்கள். சொர்க்கத்திலே ஒரு நறுமணம் வீசியது. அந்த நறுமணத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், இது யாருடைய நறுமணம்? மாஷிதா பின்த் பிஃபிரவுன், இப்னத் பிஃபிரவுன், பிஃபிரவுனுடைய மகளுக்கு வேலை பார்த்த ஒரு பெண்ணும் அவர்களுடைய குழந்தைகளுடைய நறுமணம். ஏன் அப்படி? பிஃபிரவுனுடைய மகளுக்கு அவர்கள் தலைவாரி கொண்டிருந்தார்கள். அப்போது சீப்பு கீழே விழுந்தது. அதை எடுத்தார்கள். பிஸ்மில்லா என்று கூறிய அந்த பெண், மூசா அலைஹிஸ்ஸலாமை அவர்களுடைய அழைப்பால் இஸ்லாமை ஏற்றவர்கள், பிஸ்மில்லா என்று கூறி எடுத்தார்கள். அப்போது கேட்டால் அந்த பிஃபிரவுனுடைய மகள், பிஸ்மில்லாவா? பிஃபிரவுன் தானே. சொன்னார்கள், ரப்பி வரப்புக்கி வரப்பு அபிக்கி அல்லாஹ், என் இறைவனும் உன் இறைவனும் உன்னுடைய தந்தையின் இறைவனும் யார்? அல்லாஹ். சொல்லுவேன் என் தந்தையிடத்திலே சொல்லுங்கள். பிஃபிரவுன் அழைத்தான், அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக் கொள்கிறாயா? ஆம், ரப்பி வரப்புக்க அல்லாஹ். ஒரு பெண், சுப்ஹானல்லாஹ். ஆம், அப்படியா? இந்த பெண்ணை நெருப்பில் வீசுங்கள். குழந்தைகள் எல்லாரும், எல்லா குழந்தைகளும் அழைத்து வரப்பட்டார்கள். நெருப்பு எரியப்பட்டது, வீசப்படும் முன் அந்த பெண் சொன்னார்கள், ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது, ஒரே ஒரு ஆசை, நாங்கள் இறந்ததற்கு பிறகு எங்களுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே கஃபனில் அடக்கம் செய்யுங்கள். அப்படியா செய்யப்படும்? எல்லா குழந்தைகளும் வீசப்பட்டார்கள் அந்த பெண்ணின் கண்ணுக்கு முன்னால். கையில் இருந்ததோ ஒரே ஒரு குழந்தை, பால்குடி மறவாத அந்த குழந்தை. அந்த பெண் தயங்கினார்கள். அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். அந்த குழந்தை சொன்னது, என் தாயே, பொறுமையை கடைபிடி, இதில் நீ விழுந்து கொள். ஃபின் அஸாப துன்யா அஹுவனு மின் அஸாபில் ஆகிரா, இந்த உலகத்தின் வேதனை மறுமையின் வேதனையை விட குறைவானதுதான், சகித்துக் கொள் தாயே. அல்லாஹுடைய தூதருக்கு இதில் தான் பாடம் இருக்கிறது. உலகத்தின் வேதனை சோதனைகள் எதுவும் சோதனை அல்ல, மறுமையின் வேதனை தான் மிகப்பெரியது. அதிலிருந்து அஞ்சி வாழுங்கள். அதற்கு